ஐபிஎல்லில் ஆர்சிபி மற்றும் லக்னோ அணிகள் மோதிக்கொண்டதில் கௌதம் கம்பீர், நவீன் உல்லாக் மற்றும் கோலி இடையிலான மோதல் சாதாரணமாக முடிய வேண்டிய இந்த போட்டியை சுவாரஸ்யமாக மாற்றியது. ஆனாலும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்பதை மறந்து வீரர்கள் இப்படி சண்டையிட்டது முன்னாள் வீரர்களின் அதிருப்தி மற்றும் விமர்சனங்களை பெற்று வருகிறது. இந்த பிரச்சனைகள்லாம் முதல் முக்கிய காரணம், இதற்கு முன்பதாக பெங்களூர் மைதானத்தில் இரு அணிகளும் விளையாடிய போது ஆர்சிபி ரசிகர்களை பார்த்து கௌதம் கம்பீர் வாயை மூட வேண்டும் என கூறியதுதான். இந்நிலையில் நேற்று அதே போலவே விராட் கோலி திருப்பி கொடுத்த நிலையில் பின்னர் போட்டியின் கடைசி சில ஓவர்கள் மற்றும் போட்டியின் முடிவில் ஒரு போர்க்களமே நடந்துவிட்டது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து டிரெஸிங் ரூமில் பேசிய கோலி, உங்களால் ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் என்றால் அதை உங்களால் நிச்சயமாக திருப்பி பெற முடியும், இல்லை என்றால் நீங்கள் அப்படி செய்திருக்க கூடாது என கெத்தாக பேசினார். அதாவது பழிக்கு பழி வாங்கப்படும் என கூறினார். மேலும் இந்த வெற்றி குறித்து பேசிய அவர், இது ஒரு சிறப்பான வெற்றி எனவும் பல காரணங்களால் இந்த வெற்றியை ஸ்பெஷலாக உணர்வதாக தெரிவித்தார்.